ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஒரு சாரி சொல்லணும் அது இதுக்கு அப்புறம் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல சோ அந்த சாரி நான் இப்பவே சொல்லிக்கிறேன் டைரக்டர் சார் ப்ளீஸ் and cameraman sir இவங்களுக்கு ரெண்டு பேர்கிட்டயும் எல்லாருக்கும் முன்னாடியும் நான் சாரி கேக்குறேன் நிஜமா ஏனா first day shooting அதுமே சொல்லணும் ஏனா அது வந்து ஹைப் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் புது மூவி வந்தப்போ எல்லாம் புதுசா இருந்தது அப்ப எங்கூட என்னோட அசிஸ்டன்ட் அக்கா என்னோட பானு அக்கா இருந்தது அப்போ ப்ளூ வேல்னு சொல்லி ஒரு படம் மது சார் தான் கூப்பிட்டிருந்தாங்க அப்ப ப்ளூ வேல்னா என்னன்னு எனக்கு தெரியாது உண்மைதான் Blue Whale, Blue Whale. என்ன படுவது ஒரு தமிழ் படம் என்ன இங்கிலீஷ் பேரெல்லாம் வச்சு எடுக்கறாங்க சோ வண்டில என்னோட அக்கா இருந்தது மை ஓன் அக்கா சோ அக்காங்கிட்ட சொன்ன லைக் இட்ஸ் a game ரொம்ப நல்லா இருக்கும் சோ என்னோட அக்காக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றேன் ஏனா அவ தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஒரு கேம் பத்தி அவங்கற எடுக்கறேனா ஏதோ அதுல இருக்கும் என்ன சொல்லி ஆனா ফুল டீம் நியூவா இருந்தது சோ நியூனு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் எங்கயோ ஒரு ஐயோ எப்படி இருப்பாங்க என்ன எடுப்பாங்க நல்லதா எடுக்கும் பட் ஸ்டில் நோ ஆஃப் கோர்ஸ் கேமராமேன் சார் கூட நான் வர்க் பண்ணிருந்தேன் பட் அங்க போற வரைக்கும் எனக்கு தெரியாது சார் தான் கேமரானா and போனப்போ லைக் சரி ஏதோ இருக்கும் அப்புறம் ப்ளூ வேல் பத்தி நான் ஆன்லைன் படிச்சோம் and கதை கேட்டோம் and I came for the shooting first day shoot முடிஞ்ச உடனே நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தது அதுதான் உண்மை ஏன்னா நான் பார்த்த சினிமா மேபி டிஃபரண்டா இருக்கலாம் நிறைய லெஜெண்ட்ஸ் இங்க பேசி இருந்தாங்க காஸ் மட்டும் போட்டு ரொம்ப நல்ல படங்கள் எடுக்க முடியும் இல்ல அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க சின்ன பட்ஜெட்ல இவ்ளோ சூப்பரான மூவி எடுக்க முடியும்னு அதுதான் உண்மை அதனால தான் நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தது because நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் என்னலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் படங்கள் தான் பண்ணிருக்கும் சோ நான் பார்த்ததெல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க நிறைய லைட்ஸ் இருப்பாங்க அது இருப்பாங்க இப்படி எல்லாம் பார்த்திருக்கும் அதுதான் சோ பட் இது வந்து மது சார் ஃபர்ஸ்ட் டே சொல்லிருந்தா நாங்க பட்ஜெட் இவ்ளோ தான் ஆனா இது அவுட்புட் வந்து guaranteed because ரங்கன் சார் வந்து டைரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி he knows VFX more and he knows என்ன எடுக்கணும்னா ஆனா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல first day அப்புறம் நான் உண்மையா சொல்றேன் நான் ஷூட்டிங் போல செகண்ட் டே வந்து மத்தியானம் வரைக்கும் இல்ல எனக்கு எங்கயோ எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியல எனக்கு எப்படி சொல்லணும் தெரியல அதுதான் உண்மையா இருந்தது அப்புறம் மது சார் இன்டர்ஃபியர் பண்ணி பேசி ரங்கன் சார் வந்து என்கிட்ட மீட் பண்ணி கேமராமேன் சார் கிட்ட பேசி அதுக்கு அப்புறம் நாங்க வந்து அதுக்கு அப்புறம் உண்மையா சொல்றேன் it was like a family and I'm really sorry for it என்ன இன்னைக்கு நான் சாரி கேட்டதாகணும் இன்னைக்கு ட்ரைலர் பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இதுதா சினிமா it is not just money money போட்டா தான் சினிமா வரும் இல்ல அதுக்கு உண்மைதான் ப்ளூ வேல்ல நான் கண்டிப்பா சொல்றேன் because ட்ரைலர் பார்த்த உடனே I feel ashamed ஏன் நான் இன்னைக்கு அது பண்ணேன்னு எனக்கு கஷ்டமா இருந்தது உண்மையா அங்க உட்கார்ந்துட்டு அது पर्सनலா போய் சொன்னா நீங்க யாரும் இந்த விஷயம் தெரியாது ஆனா அதனால தான் இவ்ளோ மீடியாஸ் வெச்சு சொல்லிருக்கேன் thank you sir thank you so much and blue whale நான் நிறைய டைம் எடுக்கல it's already late எல்லா லெஜெண்ட்ஸும் நிறைய பேசிட்டேன் blue whale பத்தி இதுல ஒரு பெரிய ஒரு நன்றி என்ன சொல்லணும்னா என்னோட இவ்ளோ இயர்ஸ்ல கொஞ்சம் படங்கள் பண்ணாலும் நான் ட்ரூ ஸ்டோரில நான் நடிக்கவே இல்ல ட்ரூ ஸ்டோரி and I feel ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மூவியை வந்து நமக்கு சினிமாவா தான் பார்க்க முடியும் ஆனா வாழ்க்கை தெரிஞ்சவங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க சோ அவங்க கூட இந்த மேடையில் எனக்கு உட்கார முடிஞ்சது என்னோட வாழ்க்கையில பெஸ்ட் ஸ்டேஜா இருக்கும் இது இந்த படத்துல நடிக்க முடிஞ்சதும் எனக்கு என்னோட லைஃப்ல எப்போ இருந்தாலும் நான் எப்பவுமே சொல்லுவேன் சவரக்கத்தி வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா மூவி அதே மாதிரி இது மாதிரி ஒரு ட்ரூ ஸ்டோரி இல்ல நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அல என்ன கூப்பிட்டதுக்கு thank you so much the whole team of blue whale thank you so much and blue whale பத்தி உங்களுக்கு தெரியும் it's a game எனக்கு இப்போதான் தெரியும் so எனக்கு கொஞ்சம் என்னன்னா இந்த பசங்க வந்து நிறைய கேம்ஸ் நிறைய மொபைல்ஸ் எடுக்கிறதுக்கு ரீசன் நம்மளா இருக்கும் நம்ம I don't know sorry sir கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் எனக்கு தெரியாது நம்ம வீட்ல இருக்க எல்டர்ஸ் ஆ ரீசன் parents arkattum sisters arkattum avanga ellarum busy life next enna pannom parents are very busy to make money appo nama pasanga enna pandradhukku nama time kodukkiradilla so avangala vande happy pandradhukku mobile vaangi kodukkiradhu avanga enna pannalum okay avara bother pandradilla because they are into like busy life Because இப்போ வந்து எல்லாரும் work போனாதா வாழ முடியும்னு ஒரு இது இருக்கு. ஆனா இவ்ளோ நாள் வாழ்ந்தவரும் வாழ்ந்திருக்காங்க. காசும் கொஞ்சம் 100 rupees வெச்சு வாழ்ந்திருக்காங்க and 1000 rupees வெச்சு வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்போ முடியலனா அது actually it is our fault அப்படிதான் சொல்லும். And பசங்க வந்து நிறைய மொபைல்ஸ்ல இருக்குறதுக்கும் ரீசன் நம்மதாதா நான் சொல்லணும். ஏனா ஏன் வீட்ல இருக்க பசங்க சாப்பிடுனோனா TV பார்த்தாலும் சாப்பிட மாட்டேன். இந்த crows அதெல்லாம் பார்த்தாலெல்லாம் சாப்பிறது இல்ல மொபைல். because அது நம்ம பழகிட்ட. நம்ம வந்து firstல இருந்து பழக்குனது அவங்க வந்து they started off. So I always blame the elders at home. உங்களுக்கும் kids எல்லாருமே இருக்கும். So நம்ம பசங்களுக்கு வர மாதிரி ஒரு situation அப்படி வச்சு நம்ம வந்து வாழணும் because proven people are sitting here and இந்த படத்தோட message நல்ல ஒரு message ஆ இருக்கும் and police officer எல்லாரும் சொன்னீங்க like I'm a Vijay Shanti all but no ma sir please because எனக்கு வந்து முனியாண்டில பார்த்த போனாதா ஹார்ட்ல எப்பவுமே I'm that sort of a girl but இந்த character வந்து பண்ணும்போது அந்த character கொடுக்கிற ஒரு guts director cameraman sir and the whole team அதுதான் எல்லாருக்கும் என்னோட of course my co-director sir is here my backbone of the film dialogues ஆ இருக்கட்டும் எல்லாமே எல்லாம் the whole team இந்த மூவில எல்லாமே எனக்கு நிஜமா சொல்ற ஒரு family touch இருந்தது and வேற என்ன சொல்ல மறந்துட்டேன்லாமே yes it's a very good message film கண்டிப்பா கண்ணா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் அவனோட இன்னசென்ஸ் தான் இந்த படத்தோட ஹைலைட் அவ இப்ப எப்படி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவ வந்து அவ்ளோ நல்லா அந்த கரெக்டர் பண்ணி இருக்கும் because இப்ப இருக்கிற பசங்க very naughties ஆ இருந்தது ஆனா நான் பார்த்த சிங்கப்பூரியன் கண்ணாதா அவ்ளோ குவைட்டான பையன் ஆனா அவனுக்கு பெரிய கைதட்டல் கொடுக்கணும் ஏனா ஒரு எவ்ளோ ஹைட்ஸ்ல நம்ம 11th right 11th floor ஹைட்ஸ்ல நாங்க ரோப் போட்டு ஐயோ நான் வந்து கேமராமேன் சார் கிட்டலாம் வேண்டாம் சார் வேண்டாம் அப்படி வைக்காத ஆனா அவனுக்கு ஒண்ணும் இல்ல அவனுக்கு என்ன தெரியாது because அவன் சொன்ன மாதிரி அவனோட first படம் அவன் நடிக்கல சோ அதனால அவன் கிட்ட குதிக்க சொன்னாலும் sometimes அவன் குதிச்சிடுவான் அப்படிதான் அன்னைக்கு இருந்தது சோ அது மாதிரி ஒரு பையனை கொண்டு வந்து நடிக்க வச்சு தான் இந்த படத்தோட சக்சஸ்னு எனக்கு தோணுது கண்டிப்பா சிறிய படங்கள் சின்ன படங்கள் பெரிய படங்கள் நல்லா டிஃபரன்ஷியேட் இல்லன்னா நான் இன்னைக்கு தான் I got it to proven நான் நினைக்கிறேன் because of the trailers நான் பார்த்ததுல இருந்து and songs extremely superb so ரொம்ப and the promo songல அந்த கொடுத்த edit வந்து பெரிய மெசேஜா இருக்கு நிஜமா சொல்றேன் நமக்கு தண்ணியும் சாப்பாடு இல்லனா கூட நமக்கு மொபைல் இருந்தா தான் முடியும்னு வாழ்க்கை மாத்தி please come to back to our life and support பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மீடியாஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னைக்கு எதனாலன்னு எனக்கு தெரியல நான் உண்மை சொல்றேன் கொஞ்சம் கம்மியா இருக்கு நிறைய தெரிஞ்ச ஃபேसेसகள் நான் இங்க பார்க்கல but please media support it's a very good message film and கண்டிப்பா ரெண்டு producers-உமே very good heart people Madhu sir ஆ இருக்கட்டும் so நல்லதா வரும் sir and thank you so much for calling and thank you